டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு சானா கார்னர். எப்போவும் நம்ம வந்து வாட்டர் ஃபவுண்டைன் பார்த்துருப்போம், அது மாதிரி நிற்க ஸ்மோக்கி ஃபவுண்டைன் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபாயில் பேப்பர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு போர்டில் கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இதுக்கு கொஞ்சம் க்ளேவும் தேவைப்படும். அந்த க்ளே வந்து என்ன க்ளேனா, ஏர்ட்ரை க்ளே க்ரியேஷன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் ஹோம்மேட் க்ளேவும் யூஸ் பண்ணுவேன். நான் நிறையா க்ளே கிராஃப்ட் பண்ணுறதுனால நான் ரெடிமேடாகவும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இதோட லிங்க்கு கிடச்சிச்சுன்னா நான் கீழே கொடுக்குறேன், இல்லாட்டி மதுரையில் எந்த ஷாப்பில் வாங்கணும் அந்த ஷாப்போட அட்ரஸ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஃபாயில் பேப்பர் வந்து நான் வந்து ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபாயில் பேப்பர் எடுத்து ரெண்டாவது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. மூணாவது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு நான் உருட்டி வச்சுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்மோக்கி ஃபவுண்டைன் பண்ண போகிறோம். ஒரு பாறை எஃபெக்ட், மேலே பாறையிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி இது வந்து புகை வந்து கொட்ட போகுது. அந்த ஒரு எஃபெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபாயில் பேப்பரை சுற்றியும் நான் க்ளேவை வந்து நல்லா கவர் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு பால் ஷேப்புக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி, ஃபுல் பால் ஷேப்புக்கு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அந்த ஃபாயில் பேப்பரை வந்து ஷேப் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணுற மாதிரி க்ளேவை போட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அடுத்து மூணாவது, நல்ல ஃப்ளாட்டாக, இது வந்து பால் மாதிரி இருக்கக்கூடாது, ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அப்படி மேலே வந்து செட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பாறைக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக எடுத்துக்கோங்க. மூணாவது ஃபாயில் பேப்பர் ஃப்ளாட்டாக ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளேவை வச்சு நான் கவர் பண்ணுறேன். ஓகே, நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இதே மாதிரி ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து, இது வந்து ஆக்சுவலி கிராஃப்ட் தான், இந்த கிராஃப்ட் வந்து அமேசானில் கிடைக்கும் உங்களுக்கு. நான் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளும் இந்த மாதிரி ஆர்ட்டு கிராஃப்ட் எல்லாத்தையுமே ஈஸியாக செல் பண்ண முடியும். நான் வந்து அமேசானில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், அதை பார்த்து தான் நான் வந்து நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு கீழே வந்து பெரிய பாறை, அதுக்கு மேலே ஒரு சின்ன பாறை, அதுக்கு மேலே ஒரு சின்ன கல் இருக்கிற மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன் க்ளேவை வச்சு. ஓகே, மேலே ஃபர்ஸ்ட்டு க்ளே இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்டு க்ளே பால், அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணி பார்த்துக்கோங்க, மேலேருந்து கீழே வச்சா இப்படி அசம்பிள் ஆகணும், அசம்பிள் பண்ணி செட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ மேலே இருக்க பால்க்கு மேலே நான் வந்து காம்பஸ் வச்சு ஒரு ஹோல் பண்ணுறேன். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு நல்ல பெரிய ஹோல் போட்டுக்கோங்க. அப்புறம் சைட்லேருந்து ஹோல் போடணும். சைட்லேருந்து ஹோல் போடும்போது நடுவில் மேலேருந்து போட்டோம் இல்லையா, அதுவும் சைடில் இருக்க ஹோலு கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அடியில் இருக்கிற ஹோலை மறைச்சிருங்க, அதே மாதிரி இன்னொரு சைடில் இருக்கிற ஹோலையும் மறைச்சிருங்க. இப்போ பார்க்குறதுக்கு எல் ஷேப்பில் ஒரு ஹோல் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கணும். மேலே தண்ணியோ புகையோ ஏதோ ஒன்று விழுந்துச்சு அப்படின்னா அது மேலேருந்து அந்த ஹோல் வழியாக அந்த சைடில் இருக்க ஹோல் வழியாக வெளியே வரணும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த கீழே வந்து பெரிய சைஸில் பாறை மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே செகண்ட் க்ளே வந்து ஒட்டணும். அதுக்காக நான் கொஞ்சம் கீறி விட்டுட்டு பெபிகால் அப்ளை பண்ணி ரெண்டாவது ஃபாயில் பேப்பர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ரோல் பண்ணி அது மேலே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே அந்த மூணாவது க்ளே பாலை வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கும் கொஞ்சம் லைட்டாக கீறி விட்டுட்டு அது மேலே பெபிகால் அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த ஹோல் போட்ட அந்த பார்ட்டியும் தூக்கி மேலே வச்சுருங்க. ஸோ இப்போ மேலே அசம்பிள் எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்து பாறையில் தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் பண்ண போகிறோம். அதனால எந்த இடத்துல கரெக்டாக வரணுமோ அந்த இடத்துல லைட்டாக நான் க்ரூ ஃபார்மேஷன் கொஞ்சம் பள்ள மாதிரி நான் பண்ணி விட்டுறேன். கையிலேயே க்ளேயில் வந்து நீங்கள் கையிலேயே பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து ஒரு பாறை மேலே பாறை ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இதை சுற்றியும் வந்து கொஞ்சம் புகை மேலேருந்து கீழே விழுகுது அப்படின்னா அது அவுட்டரில் எங்கேயும் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன காம்பவுண்ட் மாதிரி செட் பண்ணணும், ஒரு பூல் மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து க்ளேவை திருப்பி கொஞ்சம் எடுத்து ஃப்ளாட்டாக தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அந்த கல்லெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கல்லை சுற்றி நம்ம வந்து ஒரு சின்ன பூல் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து அது வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு காம்பவுண்டுக்கு வந்து திருப்பி ஃபாயில் பேப்பரை வந்து நான் இப்படி நல்லா லைட்டாக கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு காம்பவுண்ட் மாதிரி செட் பண்ணுறேன். அந்த ஃபாயில் பேப்பர் தெரியாமல் இருக்கிறதுக்கு அதுலேயும் அதுக்கு மேலேயும் வந்து க்ளேவை வச்சு கவர் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, கையில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு
அப்படி க்ளேவை வந்து அப்படியே இதுக்கு மேலே கவர் பண்ணுங்கள். தண்ணி இல்லாமல் க்ளேவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் வெடிச்சிரும், அந்த க்ளே வந்து வெடிக்கும் இல்லை கிராக் விழுகும், அப்புறம் அப்படியே உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக கையில் வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. என்னோடய க்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஓப்பன் பண்ணினேன், அதனால கொஞ்சம் நல்லா ஈரமாகவே இருக்குது, அதனால நான் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் அப்பப்போ லைட்டாக தண்ணி தொட்டுட்டு பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். அப்புறம் சைடில் வந்து நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்றேன். ஒரே ஈவனாக இருக்கிறத விட இப்படி மடங்கி மடங்கி இருந்தால் அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ பாறை சுற்றி ஒரு சின்ன பூல் இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு, குளம் இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து தண்ணியோ புகையோ ஏதாவது ஒன்று விழுகுது அப்படின்னா கரெக்டாக கீழே வந்து அந்த குளத்தில் வந்து விழுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து அந்த மூணு பாறையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு சைடில் எல்லாமே நான் வந்து எக்ஸ்ட்ரா க்ளே வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதை வந்து நல்லா காய வச்சுருங்க. நான் வந்து ஒரு 2 மணி நேரம் காய வச்சிட்டேன். ஸோ நல்லா காஞ்சிருச்சு, காஞ்சதுக்கப்புறம் ஒரு கிராக்கு கூட இல்லை, நல்லா இருக்குது. ஏன்னா நான் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால். அப்புறம் சைடில் எட்ஜஸில் வந்து சின்ன சின்ன ஹோல் போட்டிருக்கேன், ஹோல் கிடையாது சும்மா டிசைனுக்காக இதை ஒன்று போட்டிருக்கேன். ஓகே அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு காப்பர் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்டு. அதோடய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஸ்ப்ரே பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே. இது வந்து நம்ம வீட்டிலலாம் கண்டிப்பாக சாம்பிராணி வச்சுருப்போம், இது கடையிலையும் கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குகிற சாம்பிராணிக்கு நடுவில் வந்து இப்படி ஹோல் இருக்காது. நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி அந்த சாம்பிராணியில் லைட்டாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த ஹோல் வந்து நல்லா டெப்த்தாக இருக்கணும், டீப்பாக இருக்கணும். ஆனால் மேலே சைடில் வந்து ஹோல் வந்து ஓப்பன் ஆகிருக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஃபுல்லாக கவராக இருக்கும் பட் நடுவில் மட்டும் ஹோல் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் போட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி அந்த கிளேக்கு மேலே ஹோல் போட்டிருந்தோம்ல, கரெக்டாக அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கீழே கரெக்டாக தண்ணி மாதிரி ஃப்ளோ ஆகும். இதை வந்து இப்போ வந்து பற்ற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் பற்ற வச்சாச்சு. ஸோ என்னாகும், ஆஸ் யூஷுவல் நம்மளோட சாம்பிராணியெல்லாம் மேலே புகை போகும். ஆனால் இதுக்கு அடியில் நம்ம ஹோல் போட்டிருக்கனால என்னாகும், அந்த புகை வந்து அந்த ஹோல் வழியாக கீழே தான் வரும். ஸோ நீங்கள் எந்த சாம்பிராணி வேணாலும் நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு நீங்கள் கையில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த புகை வந்து கீழே தான் விழுகும். அந்த மாதிரி தான் நானும் செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தனியாக ஸ்பெஷல் சாம்பிராணியெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்மளோட அந்த பாறைக்கு மேலே, அந்த ராக் செட்டப்புக்கு மேலே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த புகை அந்த சாம்பிராணிக்கு நடுவில் இருக்கிற ஓட்ட வழியாக அந்த கிளேக்கு நடுவில் போயிட்டு முன்னாடி பக்கம் வந்துகிட்டே இருக்குது. காற்று இல்லாத இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக மேலேருந்து கீழே ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறை, இன்னொரு பாறையிலேருந்து இன்னொரு பாறை, அதுக்கு கீழே கோலத்தில் வந்து அப்படியே அந்த இதே மாதிரி சிம்லர் ப்ராடக்டோட லிங்க் வந்து அமேசானோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளால் வீட்லேயே இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் பண்ண முடியும், அதை வந்து காசு கொடுத்து அமேசானில் வாங்காதீங்க. சேம் டைம் இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், எஸ்டசிலலாம் நம்ம சேல் பண்ண முடியும். எப்படி, இது வந்து ஒரு கிராஃப்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, இனிமேல் வர வீடியோலலாம் நம்மளோட பண்ணுற ப்ராடக்டை எதெல்லாம் செல் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.